அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ3 புத்தகம் வந்து வெளியிட்டிருந்தோம் நம்ம அகாடமி சார்பாக. ஸோ ஏ3 புத்தகத்தை பற்றின ஒரு ரிவ்யூ வீடியோ தான் அது. அதனுடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது, ஒவ்வொரு புத்தகத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த ஏ3 புத்தகம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது வந்து நம்மளுடைய கொரோனா கோவிட் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா கிடைத்த அந்த ஒரு 2 வருஷம் கேப்பில் நம்மளுடைய ஆசிரியர்கள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கின ஒரு விஷயம் தான் அது. எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருந்தாங்க. ஸோ அப்போ எல்லோரும் கம்பைண்டாக உட்காந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் அனலிசிஸ் பண்ணி, ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் அனலிசிஸ் பண்ணி எப்படிலாம் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி உருவாக்கப்பட்ட புத்தகங்கள் தான் இது. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் இப்போ உருவாக்கப்பட்ட புதிய சிலபஸின் அடிப்படையில் இந்த புத்தகங்கள் எல்லாமே சப்ஜெக்ட் வாரியாக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கணும், அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பைலிங்குவல் இருக்கும், அதாவது ஒவ்வொரு புத்தகத்துலேயுமே தமிழ் வடிவிலையும் இருக்கும், ஆங்கில வடிவத்துலையும் இடம் பிடிச்சிரும். ஒரே புக்கில் தமிழ்லையும் பார்த்துக்கலாம், நம்ம இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்கலாம். ஸோ இப்படி இருக்கிறப்ப சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் பார்க்குறப்ப புரியும், சில விஷயங்கள் தமிழில் பார்க்குறப்ப புரியும். ஸோ எந்த மோட் ஆஃப் லாங்குவேஜ்லேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த புத்தகங்களுடைய ஃபியூச்சர்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிறது நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். அது மட்டும் இல்லாமல் அதிக கேள்விகள் இடம் பிடிக்கக்கூடிய சப்ஜெக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது ஏ3 வடிவில் இருக்கும், அதனால தான் ஏ3 புக் அப்படிங்கிற மாதிரி அழைக்கிறோம். டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும், அதாவது பார்த்திங்கன்னா பட்டப்படிப்பு தரும். இந்த புத்தகம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1 குரூப் 2க்குன்னு மட்டும் சொல்ல முடியாது, டிஎன்பிஎஸ்சி கால்ஃபர் பண்ணக்கூடிய டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாமுக்கும் சரி, டிஎன்பிஎஸ்சியில் எந்த கால்ஃபருக்குமே சூட்டபுளான வகையில் தான் இந்த புத்தகத்தை வந்து வடிவமைச்சிருக்கிறோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இந்தியன் பாலிட்டி புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் புதுசாக கொடுக்கப்பட்ட சிலபஸோடைய அடிப்படையில், அப்டேட்டட் சிலபஸோடைய அடிப்படையில் டிஎன் ஸ்கூல் புக்ஸ் அதாவது பள்ளி பாட புத்தகங்கள் 6 முதல் 12 வரை தலைப்பு வாரியாக பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது. 6 லிருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி பாட புத்தக டேட்டாக்களை நம்ம சிலபஸ் அடிப்படையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியாம்பிள், அந்த மாதிரி நம்ம தலைப்பு வரையாக என்ன பண்ணியிருக்கிறோம், அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் கோர்வையாக எடுத்து வச்சுருக்கிறோம் இந்த புத்தகத்தில். அடுத்து அனைத்து பாடப்பகுதியும் நடப்பு நிகழ்வுகளோடு சேர்த்து வடிவமைக்கப்பட்டுள்ளது. இப்போ அந்த ஸ்கூல் புக் டேட்டா கூட இப்போ ரீசெண்டாக என்னென்ன அப்டேஷன்லாம் இருக்குது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டின் எடுக்கிறப்ப பிரதமர் மாறிட்டு இருப்பாங்க, குடியரசுத் தலைவர் மாறுவாங்க, எலெக்ஷன் கமிஷன் மாறுவாங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு இது வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட்டும் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமெண்ட்மெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷம் ஏதாவது புதுசாக வந்து சட்ட திருத்தங்கள் வந்து நடைபெறும். இந்த மாதிரி கரண்ட் அஃபேர் ரிலவெண்டான விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கிறோம் இந்த புத்தகத்தில் வந்து நம்ம நாளுக்கு நாளாக நம்ம அப்டேட் பண்ணி வச்சுருக்கிறோம் இதில். அடுத்து பாராளுமன்றத்தில் தற்போது தாக்கல் செய்யப்பட்ட மசோதாக்கள் திருத்த சட்டங்கள் வரை உள்ளடக்கியது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் போடுறப்ப சில விதிகள் இருந்துச்சு, ஆர்டிக்கல் இருந்துச்சு, இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய நம்மளுடைய என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்குது, ஜிஎஸ்டி அடுத்து என்னென்ன விஷயங்கள்லாம் இப்போ ரீசெண்டாக ஆட் ஆகிருக்கிறோம், அது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கோம் இல்லை ஆடன் வந்து பண்ணியிருக்கிறோம். அடுத்து இந்த பாடத்தொகுப்பு குறித்த வல்லுநர்களின் புத்தகங்களில் உள்ள முக்கிய குறிப்புகளும் இடம் பிடிச்சிருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மிகாந்த் இந்தியன் பாலிட்டி, இந்தியன் பாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப லக்ஷ்மிகாந்த் அப்படிங்கிற வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆத்தர், அவருடைய நிறைய டேட்டாக்கள் வந்து நமக்கு வந்து எக்ஸாமில் வந்து கேட்பாங்க, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் இந்த புத்தகத்தில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து குடிமை பணி தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கும் ஏற்றதாக அமையும். குடிமை பணி அதாவது யூபிஎஸ்சிக்கு படிக்கிறவங்களுக்கும் இந்த புத்தகம் வந்து அவங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து இந்த புத்தகத்தை வந்து வடிவமைச்சிருக்கிறோம். யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ப்ரிலிம்ஸ் மெயின்ஸு, ஸோ 2 மோட் ஆஃப் எக்ஸாமுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம இந்த புத்தகத்தை வந்து வடிவமைச்சிருக்கிறோம். அடுத்து இந்திய அரசியலமைப்பு உருவானதில் இருந்து தற்போது வரை உள்ள அனைத்து சட்டங்கள் உருவான வரலாறு அவற்றில் ஏற்பட்ட மாற்றங்கள் தொடர்பான செய்திகள் எல்லாமே இதில் வந்து குறிப்பிட்டிருக்கிறோம். நம்ம 1947 சுதந்திரம் வாங்கினோம், அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஃப்ரேம் பண்ணோம். ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் உள்ள என்னென்ன சட்டங்கள்லாம் இருக்குது, அது எப்படிலாம் உருவாச்சு அப்படிங்கிற, அதில் என்னென்ன மாற்றங்களாக வந்துச்சு, எதனால் வந்துச்சு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நம்ம இதில் வந்து தெல்ல தெளிவாக கொடுத்துருக்குறோம். அடுத்து டிஎன்பிஎஸ்சியால் நடத்தப்படும் அனைத்து தேர்விற்கும் தயாராகும் வகையில் இப்பாட புத்தகம் அமையும். டிஎன்பிஎஸ்சியில் என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் கால்ஃபர் ஆகுதோ, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு எக்ஸாம், இன்ஜினியரிங் எக்ஸாம், அக்ரிகல்ச்சர் எக்ஸாம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி எக்ஸாம், சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் நடத்தக்கூடிய அந்த ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு பாலிட்டியில் உள்ள எல்லாமே கவர் ஆகும் வகையில் இது வந்து நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். அடுத்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு தகுந்தாற்போல் பாடக்குறிப்புகள் அமைந்துள்ளன. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் எப்படி வந்து நமக்கு கேள்விகள் வந்து கேட்குறாங்களோ
அதுக்கேற்றாலும் என்ன பண்ணியிருக்கோம், அந்த புத்தகத்தை வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் இந்தியன் பாலிட்டி, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்டு, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எளிமையான சப்ஜெக்ட்டும் கூட. ஸோ இது வந்து பைலிங்குவலில் டிகிரி ஸ்டாண்டர்டில் இந்தியன் பாலிட்டி வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். அடுத்து ரெண்டாவது வந்து பார்க்க போகிறது நமக்கு வந்து ஜியாகிரஃபி. ஸோ இதுவும் முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் தான். ஸோ இந்த ஜியாகிரஃபி புத்தகம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வரைபடத்துடன் மேப் இந்தியா தமிழ்நாடு தோடைய அமைவிடங்கள் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. ஸோ ஜியாகிரஃபி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம சும்மா படிக்கிறத விட மேப்போட ரிலேட் பண்ணி படிக்கிறப்ப நமக்கு ஈஸியாக என்ன கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இந்தியாவுடைய அமைவிடம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோடைய அமைவிடம் எல்லாமே நம்மளுடைய மேப்போட ஒரு ரிலேட் பண்ணி படிக்கிற மாதிரி மேப்போட என்ன பண்ணியிருக்கிறோம், இதில் வந்து நம்ம வந்து டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்குறோம். தற்போது வரை நிகழ்ந்த இயற்கை பேரிடர்கள் தொடர்பான செய்திகளை உள்ளடக்கியது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேரிடர் வந்து பார்த்திங்கன்னா எப்போ நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யும், திடீர்னு வறட்சி வரும், திடீர்னு எங்கேயாவது பூகம்பம் வரலாம், எரிமலை வெடிக்கலாம், நிலநடுக்கம் வரலாம், என்ன பேரிடர்னாலும் எப்போனாலும் நிகழலாம். ஸோ இந்த மாதிரி பேரிடர் வந்து நிகழ்கிறப்ப அது எங்கே நிகழ்ந்தது, அதோடய இம்பாக்ட் என்ன, எதனால் வந்துச்சு, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணியிருக்கிறோம், தற்போது வரைக்கும் இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கோம், இல்லை ஆட் ஆன் வந்து பண்ணியிருக்கிறோம். அடுத்து இந்தியாவின் புவியியல் கூறுகள் பற்றிய முழு தகவல்களையும் உள்ளடக்கிது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஜியோகிராஃபி தான் நமக்கு வந்து மேஜர், நம்மளோட சிலபஸ் இந்தியன் ஜியோகிராஃபி தான். ஸோ இந்தியா பற்றின எல்லா விஷயங்களும் என்னென்ன ஆஸ்பெக்டெல்லாம் நம்ம படிக்கணுமோ எல்லா விஷயங்கள் எல்லாத்தையும் மேப் ரிலவெண்ட்டாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதில் வந்து ஆடன் வந்து பண்ணியிருக்கிறோம். அடுத்து தகவல் தொடர்பியல் முதலாம் தலைமுறையிலிருந்து தற்போதுள்ள ஐந்தாம் தலைமுறை அதாவது 5G வரை உள்ள அனைத்து விளக்கு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா விளக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன், ஸோ கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப முதல் தலைமுறையிலேருந்து இப்போ நம்ம ரீசெண்டாக 5G யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் சென்சிங், ஜிஏஎஸ், ஜிபிஎஸ் இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் அப்டேட் ஆகிருக்கிறோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணியிருக்கோம், இல்லை ஆட் ஆன் வந்து பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ வரவிருக்கும் தொழில்நுட்பம் சார்ந்த செய்திகளும் இந்த புவியியலில் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் எக்கனாமி, இந்திய பொருளாதாரம், நம்மளுடைய சிலபஸே வந்து பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரம் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதற்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பைலிங்குவலில் A3 சைஸில் வந்து பார்த்திங்கன்னா புத்தகம் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்திய பொருளாதாரத்துடைய வரலாறு என்ன, இந்திய பொருளாதாரம் வந்து எப்படி உருவாச்சு, இப்போ கரண்ட்டாக எப்படி இருக்குது, ஸோ என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்குது. இப்போ பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பொருளாதார வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் அப்டேட் ஆகிட்டே இருப்பாங்க. ஒன்று மேலே போகலாம், இல்லைனா கீழே வரலாம், இல்லை மற்ற நாடுகள் மேலே போகலாம், இந்த மாதிரி கம்பாரிசன் வந்து ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அது மாதிரி இந்திய பொருளாதாரத்தின் வரலாறு தற்போதைய நிதிநிலை வரை எளிமையாக புரியும்படி வந்து நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல. ஸோ பட்ஜெட்டை பற்றி என்ன, இப்போ நம்ம எந்த நிதிநிலையில் இருக்கிறோம், எவ்வளோ கடன் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தின் முக்கிய கூறுகள் என்னென்ன, ஸோ மற்ற அறிஞர்கள்லாம் பொருளாதார ரிலவெண்ட்டாக என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணியிருக்கோம், இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து உலகளவில் இந்தியாவின் தரநிலை பற்றி அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக உள்ளது. பொருளாதாரம் சொல்லி பார்க்குறப்ப இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வளரும் நாடு, சரிங்களா, ஸோ வளரக்கூடிய நாடு. ஸோ நம்ம வந்து உலக அளவில் எந்த படிநிலையில் இருக்கிறோம், ஸோ நம்ம இடத்துல பொருளாதார ரிலவெண்ட்டான தொழில்கள் என்னென்ன இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் வச்சுருக்கோம், 5-year பிளான்ஸ் பற்றி, ஸோ சிலபஸில் என்னென்ன விஷயங்களாக இருக்குதோ அது எல்லாத்தையும் நம்ம ஸ்கூல் புக்கு, பழைய க்வெஸ்சன் பேப்பர், ஸோ முக்கியமான ஆத்தர்ஸோடைய நோட்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கோம், கம்பைன் பண்ணி இந்த பொருளாதார புக்கை வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். அடுத்து 2023-24 பட்ஜெட்டோடைய சிறப்பு அம்சங்கள், இப்போ கரண்டாக வந்து பார்த்திங்கன்னா 2023-24 பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க மத்திய அரசு. ஸோ அதில் என்னென்ன முக்கியமான கூறுகள் இருக்குது, ஸோ அந்த விஷயம் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கோம், ஆட் ஆன் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஸ்கீம்ஸ், பொருளாதார ரிலவெண்டான ஸ்கீம்ஸ் எல்லாமே இதில் வந்து ஆட் ஆன் பண்ணியிருக்கோம். அடுத்து பணவீக்கம், பண மதிப்பிழப்பு பற்றிய நடப்பு ரீதியான செய்திகளும் இதில் வந்து இடம் பிடிச்சிருக்குது. பணவீக்கம், ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பண மதிப்பிழப்பு, டிமானிசேஷன் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டுகள் வந்து பண மதிப்பிழப்பு செய்யப்பட்டது, இப்போ 2000 ரூபாய் நோட்டு வந்து திரும்ப பெறப்பட்டது, இந்த மாதிரி நடப்பு நிகழ்வோடு என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த பொருளாதார ரிலவெண்ட்டாக நடந்திருக்கோ அதையும் என்ன பண்ணியிருக்கிறோம், ஆட் ஆன் வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹார்ட் பீட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ். மேக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா 25 மார்க் கூடவும் கிடையாது குறைக்கவும் மாட்டாங்க, 25 மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அப்போ மேக்ஸ் அப்படி சொல்லி பார்க்குறப்ப ஸ்கூல் புக்கிலேருந்து நம்ம SCERT ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டின்னு சொல்லி ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த புக்கோட சிறப்பம்சம் சொல்லி பார்க்குறப்ப இது A4 சைஸில் தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பைலிங்குவலில் ரெடி பண்ணியிருக்கிறோம். 6 முதல் 10 வகுப்பு வரை உள்ள பள்ளி பாடப்புத்தகத்தின் அனைத்து கணக்குகளும் தலைப்பு வாரியாக பிரித்து முழு விளக்கங்களுடன் இரு மொழிகளும் பைலிங்குவலில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், கொடுத்துருக்குறோம். ஸோ 6th 10th
நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸை பொறுத்த மட்டும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் கேட்க போகிறாங்க. ஸோ 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய கணக்குகளை தலைப்பு வாரியாக, இப்போ ரேஷியோ தனியாக, பர்சன்டேஜ் தனியாக, எல்சிஎம் வச்சு தனியாக, ஏரியா தனியாக, வால்யூம் தனியாக, ஸோ நமக்கு இருக்கக்கூடிய அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் எல்லாத்தையும் தலைப்பு வாரியாக பிரித்து அதுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் வேறு ஒரு கணக்கு இருக்குன்னா அது எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனோட ஷார்ட்கட்டோடு என்ன பண்ணியிருப்போம், இந்த புக்கு வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோம். அது இல்லாமல் பைலிங்குவலில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில இது ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார்முலா எளிய முறையில் விளங்கும்படி டிரைவ் பண்ணி என்ன பண்ணி இருக்கோம் கொடுத்துருக்குறோம். இப்போ ஏரியா வால்யூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா தான் அந்த இடத்துல வந்து ரோல் பண்ணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் இதில் சேர்த்துருக்குறோம். அடுத்து டைரக்ட் மெத்தடில் எப்படி போடணும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் மெத்தடில் எப்படி போடணும், ரெண்டு முறையிலையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இதில் வந்து விளக்கங்கள் கொடுத்துருக்குறோம். சில கணக்கு வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் மெத்தடில் போட்டால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும், சில கணக்குகளை ஷார்ட்கட்டில் போட்டால் தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்தந்த கணக்குக்கு ஏற்றாப்பில் டைரக்ட் மெத்தடு, ஷார்ட்கட் மெத்தடு எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கிறோம் இதில் வந்து கொடுத்துருக்குறோம். அடுத்து இந்த புத்தகத்தில் உள்ள கேள்விகள் மட்டுமே டிஎன்பிசி தேர்வில் 90% கேட்கப்படும். ஸோ இந்த புத்தகம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஸ்கூல் புக்கிலேருந்து எடுத்தனால 90% வினாக்கள் இந்த புத்தகத்தில் தான் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இதோட அப்படியே அதனுடைய மாடல் நம்பர் மட்டும் வேறு கூட இருக்கலாம், அதோடைய மாடலில் வந்து கேட்பாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, அதாவது யூனிட் 9 சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சப்ஜெக்ட்டு. ஸோ இது வந்து இப்போ நமக்கு ரீசெண்டாக அப்டேட் ஆன சிலபஸில் சேர்க்கப்பட்ட ஒரு சப்ஜெக்டு தான் அது. ஸோ இந்த நம்ம தமிழ்நாட்டுடைய கவர்மெண்ட்டில் பற்றியும் இங்கே என்ன இருக்க டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸை பற்றி தான் இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த புக்கும் நம்ம A3 வடிவில் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குன்னா தமிழ்நாடு நிர்வாகம் தொடர்பான அனைத்து தகவல்களும் தற்போதைய நிலவரப்படி பிற மாநிலங்களுடன் ஒப்பிட்டு ஆராயப்பட்ட தகவல்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஒவ்வொரு இடத்துலையும் எத்தனாவது இடத்துல இருக்குது, மற்ற மாநிலங்களோட ஒப்பீடுகளில் எப்படிலாம் முன்னேறி இருக்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சிலபஸ் ரிலவெண்டான இ கவர்னன்ஸு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சமூக பொருளாதாரத்தில் என்னென்ன வளர்ச்சியில் வந்துருக்கிறோம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் என்ன பண்ணியிருக்கோம் இதில் வந்து கொடுத்துருக்குறோம். அடுத்து தற்போது மின் ஆளுகையினால் செயல்படும் அரசு நிர்வாகத்தை பற்றி முழு தகவல்களையும் உள்ளடக்கியது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே இ கவர்னன்ஸ் ரிலவெண்டாக தான் போகுது, எல்லாமே டிஜிட்டலைஸாக மாற்றிட்டு இருக்கிறோம். ஸோ அதுக்கு ரிலவெண்ட்டாக என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து போடுறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணியிருக்கோம் இதில் வந்து சேர்த்துருக்குறோம். அடுத்து பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள தற்போதைய இடஒதுக்கீடு தொடர்பான குறிப்புகளையும் இதில் வந்து உள்ளடக்கியது. இப்போ வந்து இதில் வந்து இடஒதுக்கீடு ரிலவெண்ட்டான டைட்டில் வந்து இருக்குது. ஸோ அப்போ பார்லிமெண்ட்டில் இடஒதுக்கீடு ரிலவெண்ட்டாக என்னென்ன விஷய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, தமிழ்நாட்டில் எவ்வளோ இடஒதுக்கீடு வந்து இதுக்கு முன்னாடிலேருந்து கொடுத்துட்ருக்காங்க, அதனுடைய வரலாறு என்ன, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணியிருக்கிறோம் இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், அதாவது இந்திய தேசிய இயக்கம், இதுவும் நம்ம ஏத்திரி வடிவில் நமக்கு கொடுக்கப்பட்ட சிலபஸ் அடிப்படையில் ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்திய விடுதலை அடைந்த முழு வரலாறு எளிய வடிவில் புரியும்படியாக நம்ம என்ன பண்ணிட்டு வந்து கொடுத்துருக்குறோம். இந்திய விடுதலை வந்து எப்படிலாம் நடந்துச்சு, யாரெல்லாம் போராட்டம் பண்ணாங்க, என்னென்ன போராட்டங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது எளிமையாக மாணவர்களுக்கு புரியும் வகையில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த புத்தகத்தை வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாடக்குறிப்புகள் தொடர்பான வல்லுநர்களின் முக்கிய குறிப்புகள் இடம்பெற்றிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா INM பொறுத்த மட்டும் ஸ்பெக்ட்ரம் புக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான புக், நிறைய டேட்டாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தையும் என்ன பண்ணியிருக்கிறோம் நம்ம வந்து இதுக்கு வந்து எடுக்கிறதுக்கு கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். அடுத்து தேர்வுக்கு செல்லுக்கு முன்னாடி காலக்கோடு பார்க்குற மாதிரி ஒரு எளிமையாக விளங்கக்கூடிய காலக்கோடும் இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டைம் ஃப்ரேமில் பார்க்குறப்ப நமக்கு ஈஸியாக கோஆர்டினேட் பண்ணி என்ன பண்ண முடியும், ஞாபகப்படுத்துகிற மாதிரி நம்ம இந்த புத்தகத்தை வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சொசைட்டி, அதாவது ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்டு சோஷியோ பொலிட்டிக் மூமெண்ட் இன் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டின்னு சொல்லக்கூடிய யூனிட் 8 புத்தகம் வந்து இது. இது இப்போ புதுசாக உருவாக்கப்பட்ட சிலபஸில் ஆட் ஆன் பண்ண ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்னு கூட, அதிக கேள்விகள் இடம் பிடிக்கக்கூடிய சப்ஜெக்ட் இது தான். ஸோ இதுவும் நம்ம A3 வடிவில் பைலிங்குவலில் தமிழ் புக்கு தனியாக, இங்கிலீஷ் புக்கு தனியாக அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ ரெண்டு புக்குமே நம்ம வந்து சேர்ந்து வாங்குற மாதிரி தான் இந்த புக்கை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த புத்தகம் TNPSC Group 1 முதன்மை மற்றும் முதல்நிலை தேர்வுக்கு பயன்படும் வகையில் ஏற்ற வகையில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அமைக்கப்பட்டிருக்கோம். இப்போ TNPSC Group 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரிலிமினரியில் இதனுடைய ரோல் வந்து கிட்டத்தட்ட 40 questions கேட்பாங்க. மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேப்பர் 3, இப்போ வந்து கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 3 தமிழ் சொசைட்டின்னு சொல்லிட்டு 75 வந்து மெயின்ஸில் வந்து இதனுடைய ரோல் வந்து இருக்குது, கீ ரோல். ஸோ அதுக்காக நமக்கு ப்ரிலிம்ஸ்க்கும் யூஸ் ஆகும், மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி என்ன பண்ணியிருக்கிறோம் இந்த புத்தகத்தை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோம்.
புத்தகத்தில் உள்ள திருக்குறள் தேர்வு திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு நோக்கில் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ திருக்குறள் வந்து இந்த 40ல் கிட்டத்தட்ட ஒரு 6-7 கொஸ்டின் திருக்குறள் வந்து கேட்டுருவாங்க. ஸோ அந்த ஸ்கூல் புக்கில் என்னென்ன திருக்குறள்லாம் இருக்குதோ அது எல்லாமே எப்படி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்கிறோம், தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் இதில் வந்து கொடுத்துருக்குறோம். அடுத்து டிஎன்பிஎஸ்சி பாடத்தொகுப்பிலிருந்து 40 கேள்விகள் கேட்கப்படும் என்று கணிக்கப்படுகிறது. ஸோ இப்படி கணிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த எக்ஸாம்லையும் இந்த ரேஞ்சில் என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க, 100 கொஸ்டின் கேட்குறப்ப அங்கே 20 கேள்விகள் இதற்கு வந்து கொடுக்கப்படுகிறது, 200 கொஸ்டின் கேட்குற இடத்துல 40 கேள்விகிட்ட கேட்கப்படுகிறது. அடுத்து டிஎன்பிஎஸ்சியில் வெளியிடப்பட்ட மாதிரி தேர்வு வினாத்தல் பாடவரியாக இதில் வந்து பிடித்து கொடுத்துருக்குறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது ஆட் ஆன் பண்ணோன்னே ஒரு மாடல் கொஸ்டின் வந்து வெளியிட்டாங்க, அது என்ன பண்ணியிருக்கிறோம், ஸோ எந்தெந்த பாடத்துலேருந்து கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி பிரித்து இதில் வந்து கொடுத்துருக்குறோம். அடுத்து முதன்மை தேர்விற்கு தயாராகும் மாணவர்களுக்கு திருக்குறள் தொடர்பான கட்டுரை எழுதுவதற்கு ஏற்ற வகையில் அமைந்துள்ளது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எழுதுறப்ப திருக்குறள் குரூப் 2 மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் தொடர்பான கட்டுரை வந்து எழுத சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்றப்பில் இதில் வந்து திருக்குறள் வந்து கட்டுரை பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவுடைய வரலாறு மற்றும் பண்பாடு வந்து நமக்கு வந்து சிலபஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த புத்தகத்தை பார்க்குறப்ப பள்ளி பாட புத்தகத்தில் உள்ள தகவல்கள் குறிப்பாக எத்திக்ஸ் புத்தகத்தில் உள்ள தகவல்கள் சேர்க்கப்பட்டிருக்குது. 11th 12th எத்திக்ஸ் புக் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய மேஜரான விஷயம் தான் நமக்கு வந்து சிலபஸில் கவர் ஆகிருக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய முக்கியமாக கேட்கக்கூடிய தகவல் எல்லாத்தையும் நம்ம இதில் வந்து உள்ளடக்கியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சிந்து நாகரிகம் முதல் விஜயநகர ஆட்சியாளர்கள் வரை அவர்களுடைய ஆட்சி பற்றிய தகவல்கள் எளிய காலக்கூடு முறையில் வழங்கப்பட்டிருக்குது. நம்ம ஹிஸ்ட்ரி வந்து எப்படிலாம் ட்ராவல் ஆகிருக்குது, சிந்து சமவெளி நகரத்துலேருந்து விஜயநகர பேரரசு வரைக்கும் ஒவ்வொரு ட்ராவல் என்னென்ன அப்படிங்கிற எல்லாமே சிலபஸ் வாரியாக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் இதில் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்து சயின்ஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒரே புத்தகத்தில் தான் நம்ம வந்து ஏத்திரி வடிவில் ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டும் கூட. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அறிவியல் தொடர்பான கண்டுபிடிப்பாளர்கள் பற்றிய தகவல்கள். நமக்கு ஃபிசிக்ஸில் மொதல் டாப்பிக்கே வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் தொடர்பான கண்டுபிடிப்பு மற்றும் கண்டுபிடிப்பாளர்கள். ஸோ அவங்கள ரிலவெண்டான விஷயங்கள் என்னென்ன, அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்க, எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். அன்றாட வாழ்வியலோடு தொடர்புபடுத்தி எளிதாக புரியும் வண்ணம் எடுத்துக்காட்டுடன் வழங்கப்பட்டிருக்குது. இப்போ சயின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு டே டு டே ரொட்டீன் லைஃப்பில் எப்படி என்னெல்லாம் நடக்குதோ அதை ரிலேட் பண்ணி எளிமையாக புரியும் படையில் என்ன பண்ணியிருக்கோம் இந்த புத்தகத்தை வந்து வடிவமைச்சிருக்கிறோம். முக்கியமான தகவல்கள் அட்டவணைப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ டேபிளர் காலத்தில் படிக்கிறப்ப நமக்கு எளிமையாக அந்த இதை வந்து புரிஞ்சு நம்ம வந்து எக்ஸாமுக்கு வந்து எளிமையாக நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அட்டவணைப்படுத்தி இதை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி. சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பயாலஜிலேருந்து நிறைய கேள்விகளுக்கு வந்து கேட்பாங்க சயின்ஸ் பார்ட்டில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஏத்திரி வடிவில் பைலிங்குவல ரெடி பண்ணியிருக்கிறோம். 6 முதல் 12 வரை உள்ள அனைத்து பாடங்களில் உள்ள சிலபஸ் அடிப்படையில் என்னென்ன விஷயங்களை கவர் ஆகுது அது எல்லாத்தையும் வந்து கொடுத்துருக்குறோம். செய்திகள் தொடர்பாக வரும் வந்து பார்த்திங்கன்னா உயிரி தொழில்நுட்பவியல் சம்மந்தமான குறிப்புகள் வந்து இதில் வந்து சேர்த்துருக்குறோம். நமக்கு பயோடெக்னாலஜி, மைக்ரோ பயாலஜி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பயோடைவர்சிட்டி, எக்கோ சிஸ்டம், இந்த மாதிரி செய்தியில் என்னென்ன விஷயங்கள்லாம் வருதோ எல்லாத்தையும் இதில் வந்து ஆட் ஆன் பண்ணியிருக்கிறோம். அடுத்து நோய் தடைக்காப்பியலில் தற்போது வரை நிகழ்ந்த செய்திகள், நோய் தடைக்காப்பியலில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நடந்திருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விட்டமின்ஸ் வந்து எதுக்கு பயன்படும், ஸோ அது எங்கே எந்தெந்த உணவுப் பொருள் இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே டேபிளர் காலமாக நம்ம வந்து இதில் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோம். சுற்றுப்புற சூழலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு நம்ம இந்த புக்கை வந்து பைலிங்குவலில் வடிவமைச்சிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்விரான்மெண்ட்டில் நிறைய மாற்றங்கள் வந்து நடந்துகிட்ருக்குது. ஸோ அது இல்லாமட்டால் என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க, எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த புத்தகத்தில் வந்து நம்ம வந்து சேர்த்துருக்குறோம். ஸோ இந்த புத்தகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இதை வந்து நம்ம தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, சென்னை, கோயம்புத்தூர் நம்ம அகாடமி இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் நேரடியாக போய் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அல்லது நம்ம அகாடமியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்தந்த கோர்ஸுக்கு சேரப்போ அந்த கோர்ஸுக்கு இந்த புத்தகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இலவசமாகவே வழங்கப்படும். நீங்கள் என்ன கோர்ஸ் சேர்றீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த புத்தகங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த கோர்ஸுடைய ஃபீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக கொடுத்துருவாங்க. இல்லை நீங்கள் ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டிங்கன்னா இந்த இதில் கொடுக்கப்பட்ட நம்பர் அது 7922111335002390 இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த புத்தகங்களை வந்து நீங்கள் தனித்தனியாக வாங்கிக்கலாம், செட்டாப் புக்காகவும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா www.sureshiasacademy.store அப்படி இல்லைன்னா
suresh.com அப்படிங்கிற ரெண்டு டாட் காம் மூலியமாகவும் இந்த புத்தகத்தை வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலேருந்து என்ன பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு கொரியர் மூலியமாக என்ன உங்களுக்கு வந்து அனுப்பிடுவாங்க. கொரியருக்கு எந்த வித சார்ஜஸும் வந்து பண்ண மாட்டாங்க. இந்த புக்கோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.